வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான். அவல் வச்சு செய்ய போகிறோம். இது போகான்னு சொல்லுவாங்க. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 கப்பு அவல் எடுத்துக்கலாம் நம்ம. இது வந்து நீங்கள் ரெட் கலர் இருக்கு இல்லையா, அந்த அவல் கூட எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றி 2 தடவை வாஷ் பண்ணிட்டு அப்படியே வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வச்சா கூட போதும், நல்லா ஊறிடும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு, ஜீரகம், அப்புறம் பச்சை மிளகா சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா வேண்டாம் அப்படின்னா மிளகாத்தூள் கூட அப்புறமா போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வெங்காயம் 1, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேர்க்கடலை இருக்கு இல்லையா அதுவும் கொஞ்சம் போட்டு வதக்கிடலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு வந்து சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வந்து வெஜிடபிள்ஸ் என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி இது மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இது வந்து வேகிறதுக்கு உருளைக்கிழங்கும் மஞ்சத்தூளும் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலை போட மறந்துட்டேன், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது வந்து உருளைக்கிழங்கு சின்னதாக வெட்டிருந்தனால இது நல்லாவே வதங்குறதுலேயே வந்து வெந்துடும். இதில் லைட்டாக வந்து சீனி போட்டுட்டு வதக்கி விட்டுட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டுக்கோங்க. அந்த உப்பு, அந்த மசாலா அது எல்லாமே அந்த மஞ்சள் எல்லாமே வந்து நல்லா கலந்துடும் அந்த உருளைக்கிழங்கோட. இப்போ வந்து நம்ம வேக நம்ம ஊற வச்ச அவல் இருக்கு இல்லையா அதை எடுத்து இதில் போட்டுருந்தா ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டே போடுங்க. போட்டு எல்லா மசாலாவும் அந்த அவல் கூட நல்லா வந்து கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பில் வச்சேவும் சிம்பிளே இருக்கட்டும், இல்லைனா அடி பிடிச்சிரும். பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான் நம்மளோட போகா ரெடி ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லி தொலை தூவிட்டு எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா அது அரை எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சு விட்டுறலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழத்தை பிழிங்க. அவ்வளோதான் நம்மளோட போகா ரெடி ஆகிடுச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு டீ குடித்தாலேயும் வந்து போதும், சூப்பராக இருக்கும். இது ஈவினிங் கூட ஸ்நாக்ஸாக கூட நம்ம வந்து பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.